அடுத்த க்வெஸ்சன் வந்துட்டு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். இது வந்துட்டு 2 மார்க்கில் தான் வரும். ரைட் அபவுட் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஹவு டு எவாலுவேட் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம், சரியா? நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸே பார்த்தோம் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி, இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு 10 + 20 அப்படின்ற மாதிரி அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்னா, எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ற மாதிரி எழுதணும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்பயுமே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும், சரியா? ஸோ முக்கியமான விஷயம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்பயுமே வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 10 + 20 இல்லாட்டி ஏ பிளஸ் பி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வேணாலும் இருக்கலாம். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும், சரியா? ஸோ இதுதான் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை நம்ம சி லாங்குவேஜில் கொடுக்கறதுக்கான ரூல். ஸோ இவாலுவேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே எப்படி நமக்கு இவாலுவேட் பண்ணும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சாரி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இவாலுவேஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இவாலுவேட் பண்ணும், அதாவது என்ன செயல்பாடு சொல்லியிருக்குமோ அதை கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட மதிப்பை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் இவாலுவேஷன் பண்ணுறது சி ப்ரோக்ராமிங்கில்.